நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் இறந்தது பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அவங்களுடைய இறப்புக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, அவங்க வந்து வயதானவரை திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க. அதை பற்றின விஷயத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தன்னுடைய அழகால் வந்து ரசிகர்களை கட்டி போட்டவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். இவங்க நிறைய படங்களில் தன்னுடைய குரலாலையும் அதே மாதிரி நடிப்பாலையும் வந்து அழகுபடுத்தியிருப்பாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் இவங்க முதல் திருமணம் பண்ணிக்கிட்டு அதில் அவங்களுக்கு சரியாக அமையாததுனால, கருத்து வேறுபாடு அதிகம் ஏற்பட்டதுனால தான் இரண்டாவதாக போனி கபூர் அப்படின்றவ திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவர் வந்து ஏற்கனவே ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு விவாகரத்து பண்ணியிருந்தார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். இவங்களுக்கு குழந்தைகளும் இருக்கிறாங்க அப்படின்றதும் எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, போனி கபூர் ரொம்பவே வயதானவர். அதனால தான் வந்து இப்போ ஸ்ரீதேவி அவர்கள் அவர் கூட வாழும்போது இவங்க இறந்துருக்கிறாங்கன்னு ரசிகர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீதேவி அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, மூக்கில் வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி, அதே மாதிரி மார்பகங்களில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. மார்பகங்கள் அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காகவும், மூக்கு வந்து வளைஞ்சிருக்கு அப்படின்றதுக்காகவும் இவங்க வந்து அந்த அறுவை சிகிச்சைகளை பண்ணியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமாக காஸ்மெட்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அப்போ அதன் மூலமாக அவங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா, இவங்க இரண்டாவதாக என்ன ஒரு விஷயம்னா, தன்னுடைய அழகு குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சரிவர சாப்பிடாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ அதனாலே அவங்களுடைய உடல்நிலை வெறும் 53 தான் வந்து இருந்திருக்கு. இதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சாப்பாடுனால குறைவு ஏதாவது ஏற்பட்டு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த நேரத்தில் சொல்லப்பட்டுச்சு. இப்படி வந்து பார்த்திங்கன்னா, தன்னை சரிவர கவனிக்காமல் சினிமாவை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நினச்சி வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க ஸ்ரீதேவி அவர்கள். ஆனால் கடைசியில் அதுவே அவங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு. அவங்க உயிரே போகக்கூடிய அளவுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு அப்படின்றது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் போனி கபூர் அவர்களுடைய மனைவி இருந்த அதே ஆண்டிலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீதேவி அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களும் இருந்திருக்கிறது மிகப்பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். என்ன இருந்தாலும் ஸ்ரீதேவி அவர்களுக்குன்னு வந்து பார்த்தோன்னா ரசிகர்கள் பட்டாலும் இன்னுமுமே ஏராளமானோர் இருக்கிறாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.